மெய்யா வாழ்த்துக்கள், வாழ்க நிறைவுடன், வாழ்க நிறைவுடன், சகல வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள், வாழ்க நிறைவுடன், சகல சௌபாக்கியம் பெறுக. இப்போ மனம் ஐம்பொருள் வழியாக வெளியே சென்றால் மூச்சு வெளியே வரும். கண்டா மனமும் புத்தியும் ஆதியில் அடங்க செய்து ஆதியில் உங்க உருவத்தை பார்த்தால் மூக்கில் காற்று வராது. இப்போ உங்க கண்ணாடியில உங்க உருவத்தை போறீங்க, பயிற்சி பண்ண 2 வருஷம் இருக்குமா நம்ம ஆதி வாசிய பயிற்சி? சரி, இப்ப கண்ணாடியில உருவத்தை அப்படியே கூர்ந்து பாருங்க. உங்க முகம் பகர கண்ணாடி ஏத்த மாதிரி வச்சுக்கிறீங்க, உங்க ஃபேஸ பாக்குறீங்க, அந்த ஃபேஸ் அப்படியே கொண்டாந்து ஆதியில வச்சுட்டு கை வச்சு வர மூக்கில காத்து வர செக் பண்ணி பாருங்க. ஐயா உள்ளதான் போறதுனால வெளியே வருதுங்க. அப்படிதான் உங்களுக்கு சூப்பரிங்க உலகத்துல எங்கேயுமே கிடையாது சார். உண்மையான வாசியோகம் வெளியாக நீங்க சுவாசம் வெளியே இழுத்தால விட்டால இறப்பு யோகம் சாகர யோகம். வாசி என்பது கர்ப்பப்பையில தாய் குழந்தை எப்படி சுவாசம் செய்ததோ அதே சுவாசத்தை இப்ப தானாக ஓட செய்வது, நம்ம இருக்க தானா ஓட வாசியோகம். அப்படிதான் உங்களுக்கு நீங்க இது ஒழுங்கா ஒரு 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொண்டைக்குள்ள இருந்து கழுத்து ஓர பயிற்சி ஆளுநர் சொல்லி கொடுத்துருவேன், அவ்வளவுதான் முடியும். அதாவது சிற்றவை ஆதி, சிற்றவை பூர்வ மத்திய பொற்சபை, கீழ் ஆதி மேல அனாதி, கரெக்டுங்களா? மேல பரம்பூர் இருக்கிறார், நல்லா கவனிய. சிற்றவையில்தான் என்ன உற்பத்தி ஆகுது, நம்ம நாம மூலியமா சுத்தம் பண்றோம். அப்போ ஆத்மா குருவுக்கு பரமாத்மா இணைந்து ஜீவாத்மா பரமாத்மிருந்து பரம்பரோட சென்று விடும். ரூட் கரெக்டா புரியுதா உங்களுக்கு? வெரி சிம்பிள், ஆனா பார்த்தா ஹைலி பவர்ஃபுல், வெரி சிம்பிள். தெளிவா இருக்கீங்களா?